மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த இசேவை மையம் எம்எல்ஏக்களுக்கு ஆபீஸ்ல கொடுக்கப்பட்ட இசேவை மையத்துல வந்து இப்ப எங்க ஆபீஸ்ல எல்லாம் ட்ரைனிங்க்கு ஆள் அனுப்ப சொன்னாங்க, அனுப்பிச்சிட்டோம். அந்த 15 நாள் ட்ரைனிங் அது போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் கொண்டு போக முடியல. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வழங்குறது அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது விரைவில் நகர்த்தி கொண்டு போவோமானால் அடுத்த 3 வருஷம் சிறப்பாக அந்த இசேவை மையத்தை நாம் இந்த பீரியடில் நடத்தி இன்னும் இலவசமாக கூட இப்போ ஓரளவுக்கு செலவுகளை நாங்கள் வந்து தாங்கி எடுக்கலாம். வரக்கூடியவங்க நம்ம ஆஃபீஸை தேடி வரக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி ஸ்டாஃப் சம்பளம், ஸ்டாஃப் சம்பளம் வந்து அரசு ஏற்று எடுக்கணும். எம்எல்ஏ ஆஃபீஸில் இசேவை மையம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஸ்டாஃப் சம்பளத்தை ஏற்று எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது போக வந்து டெத் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப டெத் சர்டிபிகேட் கிடைக்கிறதுல நிறைய கஷ்டம் இருக்கு. இல்ல அது கேள்வி, இதே முடிச்சிடுறேன். அது ஒரு ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க அமைச்சர். இதுக்கு ஒரு டெத் சர்டிபிகேட் கிடைக்கிறதுல நிறைய சிரமம் இருக்கு. எல்லா துறை எல்லா இதுலயும் கிரேட்டர் சென்னையா இருக்கட்டும், இன்னும் நகர்ப்புறங்கள் ரூரல் ஏரியாஸ் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டெத் சர்டிபிகேட் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு ஆவணை செய்ய அரசை வேண்டி கேட்க. அமைச்சர் அவர்கள் சுருக்கமாக பதில் சொல்லி. இப்போ வந்து நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் கேள்வி கேட்டது போன்று இந்த அங்கு பணியாளர்கள் நம்ம நியமிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அது நிச்சயமாக முடியாது, என்ன பற்றி தேவையும் இல்லை. ஏன்னா இந்த சேவையில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு பெரும்பான்மையான சதவீதத்தை நாங்கள் வந்து அங்கு பணியாற்றுகின்றவருக்கு ஒரு 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 ஹான்ட்ரட் மாதிரி கொடுக்க சம்மதிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ 100 ரூபா வருதுன்னா ஒரு சுமார் 70 ரூபா அவங்களுக்கு வந்துடும். அப்போ அந்த பணம் வந்து அதிலே நீங்கள் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியும். எனவே இனி அடிஷ்னலாக அரசாங்கம் வந்து ஒரு ஆளப்பட வேண்டிய அவசியம் அதில் ஏற்படாது. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கேட்ட இந்த சர்டிஃபிகேட்ஸில் டிலே, இப்போ நம்முடைய அரசு பொறுப்பேற்ற நேரத்தில் இந்த இசேவை மையங்கள்லாம் நான் யாரையும் குறை சொல்லலை, ஆனால் அது வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய நாங்கள் வந்து நடைமுறைகளை எளிதாக்கியிருக்கின்றோம். யாரும் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸை ஹோல்டு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட்டு ஹோல்டு பண்ணால் இன்னொரு கீழே உள்ள சர்டிஃபிகேட் மேலே கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு அதை முறையாக நானே ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சென்று நடைமுறைகளை கவனித்து அதில் நிறைய ஒளிமுறை வெற்றி தன்மை இப்போ கொண்டு வந்துட்டோம். மாண்பு உறுப்பினர் சொல்லியிருப்பது போன்று எங்கேயாவது இருக்கொன்று நாங்கள் பார்த்து நாங்கள்லாம் நிச்சயமாக பார்த்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வந்து இசேவை மையங்களில் எங்கேயாவது பெண்டிங் நீண்டது இருந்ததுன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நாங்கள் இந்த ஃபீட்பேக்கை எடுத்து கொடுக்கக்கூடிய நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்றோம். வெகு விரைவில் இசேவை 2.0 என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கொண்டோம். அப்படி வருகின்ற நேரத்தில் இன்னும் அது மிக தெளிவாக மிக விரைவாக சாதாரண மக்கள் கிடைக்கக்கூடிய அளவில் அமையும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.